அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம மூன்று விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். அதில் முதல் விஷயம், குருவினுடைய விழிப்புணர்வை நமக்குள்ளே கொண்டு வர்றது எப்படி அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். இது வந்து எப்படி பண்ண போகிறோம்னா, எனர்ஜி மூலமாக பண்ண போகிறோம். ரெண்டு மெத்தட் இருக்கும், அதில் நம்ம எனர்ஜி மெத்தட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ரெண்டாவது, இச்சாசக்தி அப்படின்னா என்ன, அது எப்படி நம்ம உருவாக்கிக்கிறது அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். அதற்கு அடுத்தது கிரியாசக்தினா என்ன அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். இப்போது இதில் முதல் விஷயம், குருவினுடைய விழிப்புணர்வை நமக்குள்ளே எப்படி கொண்டு வர்றது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி, இந்த குருவினுடைய விழிப்புணர்வு அப்படின்றது வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். குருவினுடைய விழிப்புணர்வு அப்படின்றது எப்பவும் ஒரு தெளிவான நிலையில் இருந்துகிட்ருக்கும். நமக்கு ஏற்படக்கூடிய மாயைகளிலிருந்து எது தெளிவோ அந்த தெளிவை அவங்க பெற்றிருப்பாங்க. இது முதல் விஷயம். ரெண்டாவது, தொடர்ந்து ஒளியை பெறும் அமைப்பு. இந்த ஒளி அப்படின்றது அவங்களுடைய குருக்கிட்டேருந்து இருக்கலாம், இல்லை அப்படின்னா பிரம்மத்திட்டேருந்து இருக்கலாம். ஸோ நம்மளுடைய குருவினுடைய நிலையை பொறுத்து அவங்க அவங்களோட குருக்கிட்டேருந்தோ அல்லது பிரம்மத்திட்டேருந்தோ தொடர்ந்து ஒளியை பெற்றுட்டே இருப்பாங்க. இது அவங்களுடைய விழிப்புணர்வு செயல்படக்கூடிய நிலையாக இருக்கும். மூன்றாவது, உணர்ச்சிகளை கடந்து விழிப்புணர்வு தன்மையில் மட்டுமே லயிச்சிருப்பாங்க. அப்படின்னா அவங்களுடைய கர்மாவை விட அவங்களுடைய கான்ஷியஸ் அதிகமாக இருக்கும். இப்போது நாம் குருக்கிட்டேருந்து எப்படி அந்த விழிப்புணர்வை பெறுறது அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். இது இரண்டு நிலைகளை பெறலாம். ஒன்று, சக்தியின் மூலம் பெறக்கூடிய முறை. ரெண்டாவது, ஒளியின் மூலம் பெறக்கூடிய முறை. ஒளியின் மூலம் பெறக்கூடிய முறைக்கு நமக்கு எப்போவுமே ஒரு சூட்சம குருவினுடைய தன்மை இருந்தது அப்படின்னா பெட்டர். அதே இது சக்தியின் மூலம் பெறக்கூடிய இதுக்கு வந்து நம்ம ஃபிசிக்கலி அலைவாக இருக்கக்கூடிய ஒரு குருக்கிட்டேருந்து பெறுறது பெட்டர். சூட்சம குருக்கிட்டேருந்தும் நம்ம சக்தியை பெறலாம். ஆனால் சக்தியின் மூலம் நாம் செய்யக்கூடிய அந்த விழிப்புணர்வில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் அப்படின்றது வந்து ஃபிசிக்கல் குருவாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க செய்யக்கூடிய அந்த ஒர்க் ரொம்ப ஈஸியாக நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். அதையும் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் மூலம் சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த சக்தியின் மூலம் நாம் ஒரு விழிப்புணர்வு தன்மையை நமக்குள்ளே கொண்டு வரோம் அப்படின்னா, இது வந்து உங்களுடைய குருன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது நீங்கள். அப்போது எந்த ஒரு செயலை நீங்கள் செஞ்சாலும் அதை செய்கிறது யார் அப்படின்னா, அது குரு அப்படின்ற ஒரு மனநிலையில் செய்யுங்க. ஆரம்பத்தில் இதை நாம் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். நீங்கள் நல்லது செஞ்சாலும் சரி, இல்லை ஒரு கெட்ட விஷயத்தை செஞ்சாலும் சரி, அதை செய்கிறது யார் அப்படின்னா உங்களுடைய குரு தான் அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ளேயே சொல்லிட்டே வாங்க. நீங்கள் நல்லது செய்யும் போதெல்லாம் அது ஒரு விதமான ஹாப்பினஸ்ஸை கொடுக்கும், உங்களுக்கு ஈகோவும் க்ரியேட் ஆகுது. பிகாஸ் இந்த விஷயத்தை செய்கிறது வந்து நான் இல்லை என்னுடைய குரு அப்படின்னு சொல்லி. நீங்கள் எப்போல்லாம் கெடுதலான ஒரு விஷயங்களை செய்கிறீங்களோ, எதெல்லாம் தவறான விஷயங்கள்னு சொல்லப்பட்டிருக்கோ அதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்களோ, அப்போல்லாம் உங்களுக்குள்ளே ஒரு அவேர்னஸ் வரும், இல்லை ஒரு கில்ட்டியான ஒரு ஃபீலிங் வரும். ஓகே, நம்ம வந்து இதை செய்கிறோம் அப்படின்னு. ஏன் அப்படின்னா, இதை நாம் செய்யலை நம்மளுடைய குரு வந்து செய்கிறாங்க அப்படின்ற ஒரு தாட் இருக்கும். ஸோ ஒரு தவறான விஷயத்தை செய்யும்போது நாம் தான் ஃபிசிக்கலாக செய்கிறோம், நாம் தான் மைண்டில் அதை யோசிக்கிறோம், நாம் தான் அதை செயல்படுத்துகிறோம், அதை குறித்த சிந்தனையும் செய்கிறோம். ஆனால் இதெல்லாம் செய்கிறது நம்முடைய குரு அப்படின்ற ஒரு தாட்டை நம்ம உள்ளே கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த தவறான விஷயம் நம்மக்கிட்டேருந்து விலகி போயிடும். அல்லது நீங்கள் அந்த தவறான விஷயத்தை செய்யாமல் தவிர்ப்பீங்க, அல்லது குறைந்தபட்சம் இந்த தவறான செயலில் ஈடுபடும் போது ஒரு குற்ற உணர்ச்சி உள்ளுக்குள்ளே க்ரியேட் ஆகும். ஸோ ஏன் அப்படின்னா, இது குருவினுடைய விழிப்புணர்வை எனர்ஜியின் மூலமாக உங்களுக்குள்ளே நீங்கள் இருக்கிறதா பாவிக்கிறதால ஏற்படக்கூடிய விஷயம் இது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், குருவினுடைய விழிப்புணர்வு நமக்குள்ளே வர்றது வந்து நல்லாவே ஃபீல் ஆகும். ஏன் அப்படின்னா, குரு அந்த சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணும்போது என்ன செஞ்சுருப்பாங்களோ அதே விஷயத்தை தான் நாமளும் செய்கிறோம். குரு எதை வச்சு அந்த சிச்சுவேஷனை தீர்மானிக்கிறாங்கன்னா, அவங்களுடைய விழிப்புணர்வு தன்மையின் மூலம். இங்கே நமக்கு விழிப்புணர்வு கம்மியாக இருக்குது, பட் குருவினுடைய எனர்ஜியை வச்சுட்டு அவங்களுடைய விழிப்புணர்வு நிலையை நம்ம ஆக்சஸ் பண்ணி இந்த மாதிரி தவறான செயல்களில் ஈடுபடாமல் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு மெத்தட். அண்ட் ஹையர் லெவலில் இருக்கக்கூடிய மாஸ்டர்ஸும் இதை திரும்ப 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 சஜஸ்ட் பண்ணுவாங்க. இதற்கு வந்து ஃபிசிக்கலாக இருக்கக்கூடிய மாஸ்டர் வந்து முக்கியம். ஃபிசிக்கலாக இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து நேரடியாக பார்த்து அவங்களுடைய செயல்பாடுகள், இல்லை அவங்களுடைய பேசி அவங்களுடைய குரல்களை கேட்டு நமக்குள்ளே ஒரு அனுமானித்து வச்சுருப்போம் இல்லையா, இந்த குரு வந்து இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரியான ஒரு பாவனையை நமக்குள்ளே க்ரியேட் பண்ணும்போது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். சூட்சமமான குரு அப்படின்னு நம்ம இதில் ட்ரை பண்ணும்போது என்ன ஆகுனா, அந்த சூட்சமத்தன்மையை மட்டும்தான் நம்ம உணர்ந்துட்டு இருப்போம். அவங்க
எனர்ஜி எப்படி நமக்குள்ளே ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றது வந்து நம்மளால் முழுமையாக சென்ஸ் பண்ண முடியாது. அதனால் குருவினுடைய விழிப்புணர்வை சக்தியின் மூலம் பெறும்போது நமக்கு ஒரு ஃபிசிக்கல் ஃபார்மில் இருக்கக்கூடிய குரு பெட்டரான ஒரு சொல்யூஷனாக இருப்பாங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது குருவினுடைய விழிப்புணர்வை சக்தியின் மூலம் பெறக்கூடிய முறை. இதற்கு அடுத்தது நம்ம இச்சா சக்தினா என்ன அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். இச்சா சக்தி, கிரியாசக்தி, மாயாசக்தின் மூன்று விதமான சக்திகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அது இல்லாமல் இன்னும் ஒரு 5 அல்லது 6 வித்தியாசமான சக்திகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் எல்லோருக்கும் தெரிஞ்சது இச்சா சக்தி, கிரியாசக்தி, மாயாசக்தி. நாம் இச்சா சக்தி, கிரியாசக்தி அப்படின்றத மட்டும் பார்க்க போகிறோம். இச்சா சக்தி அப்படின்னா நாம் நமக்குள்ள ஆசைகளை உருவாக்கக்கூடியது தான் இச்சாசக்தின்னு சொல்கிறோம். அப்போது கிரியாசக்தி அப்படின்னா என்னென்னா, நம்ம உருவாக்கி இருக்கக்கூடிய ஆசையை அனுபவிக்கிறதுக்கு நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஆக்ஷன், ஸோ அதை தான் கிரியாசக்தி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இச்சாசக்தியை நம்ம எப்படி உருவாக்கிக்கிறோம் அப்படின்னா, மூன்று விதங்களில் உருவாக்கிக்கிறோம். எண்ணம், உணர்ச்சி, உணர்வு அப்படின்ற தன்மையில். இப்போ எண்ணத்தின் மூலம் நம்ம ஆசையை உருவாக்குறோம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆசையை திரும்ப திரும்ப எண்ணும்போது அது நமக்குள்ள ஒரு எனர்ஜியை ஃபார்ம் பண்ணும். எப்போவுமே எனர்ஜி எப்படி நம்ம உள்ளுக்குள்ளே கிரியேட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, திரும்ப 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 அதற்கு பவர் கொடுக்கும்போது, இல்லை திரும்ப 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 அதை நம்ம நினைக்கும்போது எனர்ஜியை நாம் ஃபார்ம் பண்ணிக்க முடியும். இது எந்த ஒரு விஷயத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி. ஸோ எண்ணத்தின் மூலம் நம்ம உருவாக்கக்கூடிய எனர்ஜி இப்படி தான் உருவாகும். இதை எண்ணத்தின் மூலம் உருவாகக்கூடிய இச்சாசக்தி அப்படின்னு சொல்கிறோம். உணர்ச்சியின் மூலம் உருவாகக்கூடிய இச்சாசக்தி அப்படின்றது, இப்போது நம்மளுடைய ஈகோ எங்கெல்லாம் அடி வாங்குதோ அங்கெல்லாம் இந்த உணர்ச்சியின் மூலம் நமக்கு இச்சாசக்தி வந்து உருவாகும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க, அந்த இடத்துல உங்களை வந்து டீஸ் பண்ணுறாங்க. அப்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய ஈகோ வந்து அங்கே ட்ரிகர் ஆகும். ஈகோ வந்து செயல்படுறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும். அது பாசிட்டிவான வேலை செயல்படும். என்ன இந்த ஃபங்க்ஷனில் நீங்கள் கீழ்த்தரமாக நடத்தியிருக்கீங்க, நானும் ஒரு பெரிய ஆளாக மாறி காட்டுறேன் அப்படின்ற அந்த உணர்ச்சியின் வேகத்தின் காரணமாக நம்ம நமக்குள்ளே ஒரு ஆசையை வந்து உருவாக்குவோம். ஆசை அப்படின்றது ஒரு விஷயத்தை அனுபவிக்கிறதுக்காக நம்ம உருவாக்கக்கூடிய ஒரு செயல் தான். இப்படி உணர்ச்சி வசப்படுறது மூலமாக நாம் ஒரு எனர்ஜியை உள்ளுக்குள்ளே உருவாக்கிக்கிறோம் ஈகோவினுடைய துணையினால். இதை நம்ம உணர்ச்சியின் மூலம் ஏற்படக்கூடிய இச்சாசக்தி அப்படின்னு சொல்கிறோம். மூன்றாவது உணர்வின் மூலம் ஏற்படக்கூடிய இச்சாசக்தி. இதில் வந்து நாம் ஃபீல் பண்ணுவோம். இதுதான் நம்மளுடைய லா ஆஃப் அட்ராக்ஷனில் கூட ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஒரு விஷயத்தை நமக்குள்ளே உணரும்போது நாம் ஆசையை உருவாக்கிட்டு உணர்ந்தோம் அப்படின்னா அதை உணர்வின் மூலம் ஏற்படக்கூடிய இச்சாசக்தி அப்படின்னு சொல்லலாம். இந்த மூன்று விஷயங்களில் எண்ணத்துக்கு வந்து நீங்கள் அதிகமான எஃபோர்ட் எடுத்துகிட்டே இருக்கணும். எண்ணம் அப்படின்றது வந்து முதல்ல தோன்றும், அப்புறம் காணாமல் போயிடும். எண்ணத்தை திரும்ப திரும்ப கொடுக்குற மாதிரி இருக்கும். உணர்ச்சி வசப்படுறது மூலமாக ஏற்படுத்தக்கூடிய அந்த இச்சாசக்தி அப்படின்றது வந்து சிலருக்கு சில நேரங்களில் டெம்பரவரியாக இருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இருக்கும், அதற்கப்புறம் நம்மளுடைய ஈகோ ஓகே இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணோன்னா அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். அப்போது உணர்ச்சி வசப்படுத்துறது மூலமாக நம்ம ஏற்படுத்தக்கூடிய அந்த இச்சாசக்தி வந்து டெம்பரவரியாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. உணர்வின் மூலம் ஏற்படுத்தக்கூடியது வந்து நாம் திரும்ப 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 நம்மளுடைய உணர்வில் அதை நாம் ஃபீல் பண்ணும்போது அந்த இச்சாசக்தி வந்து மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு. கிரியாசக்தி அப்படின்றது இங்கே நம்ம உருவாக்கியிருக்கக்கூடிய அந்த இச்சாசக்தியை செயல்படுத்துறதுக்கான சக்தி நமக்குள்ளே இருக்கிறது தான் கிரியாசக்தி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த கிரியாசக்தி அப்படின்றது வந்து முழுக்க முழுக்க ஆக்ஷன். சிலருக்கு வந்து இச்சாசக்தி அதிகமாக இருக்கும், எந்த ஒரு விஷயத்தையும் அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும், பட் கிரியாசக்தி கம்மியாக இருக்கும். அப்படி இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, நிறைய விஷயங்களை திரும்ப 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 ஆசைப்பட்டுட்டே இருப்பாங்க, பட் அதை அனுபவிக்க மாட்டாங்க. சிலருக்கு கிரியாசக்தி அதிகமாக இருக்கும், இச்சாசக்தி கம்மியாக இருக்கும். செய்கிறதுக்கு நிறைய பவர் உள்ளுக்குள்ளே வச்சுருப்பாங்க, அதை செய்யணும் இதை செய்யணுன்ற ஆசை உள்ளுக்குள்ளே இருக்காது, ஆனால் செய்கிறதுக்கான தகுதி எல்லாமே உள்ளுக்குள்ளே இருக்கு. இந்த மூணாவது இருக்கக்கூடிய மாயாசக்தி நம்ம இப்போதைக்கு பேச வேண்டாம். நம்ம இந்த ரெண்டு விஷயங்களை உணர்ந்தால் போதுமானது. இந்த இச்சாசக்தி கிரியாசக்தியை நாம் நமக்குள்ளே உருவாக்கும்போது மாஸ்டரோட கான்ஷியஸ்னஸை எனர்ஜி மூலமாக உள்ளே கொண்டு வந்தோம் அப்படின்னா, நமக்கு
தெளிவான ஒரு புரிதல் கிடைக்கும். எந்த இச்சா சக்தியை நம்ம அனுபவிக்கணும், அதை அனுபவிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு. ஏன்னா மாஸ்டர்னுடைய கான்சியஸ்னஸ்க்கு தெரியும் தேவையான இச்சா சக்தி என்ன, அதை செய்கிறதுக்கான கிரியா சக்தி என்ன அப்படின்றது. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு மாஸ்டரோட கான்சியஸ்னஸை உள்ளுக்குள்ளே கொண்டு வாங்க. ஓகே, அதற்கப்புறம் உங்களுக்குள்ளே ஒரு இச்சா சக்தியை அனலைஸ் பண்ணுங்கள். அதுவே உங்களுக்கு சொல்லும் இந்த இச்சா சக்தி வந்து உனக்கு தேவையா இல்லையா அப்படின்னு சொல்லி. ஏன்னா மாஸ்டரோட கான்சியஸ்னஸ்க்கு கிளியராக தெரியுன்றதால. அப்படி ஒருவேளை நீங்கள் தேர்ந்தெடுத்த அந்த இச்சா சக்தியை அனுபவிக்கிறதுக்கான கிரியா சக்தியையும் மாஸ்டர்னுடைய எனர்ஜியை உங்களுக்கு உள்ளுக்குள்ளே உருவாக்கி கொடுக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நன்றி.